அப்போது கினி என்பது மேற்கு ஆப்பிரிக்க பேரரசுகளின் உள்ளே ஒளிந்து கொண்டிருந்தது. கானா பேரரசு வர்த்தகத்தில் வளர்ந்தது. ஆனால் அல்மோராவிட்களின் விரோத செல்வாக்கின் காரணமாக சுருங்கி இறுதியில் வீழ்ச்சியடைந்தது. இந்த காலகட்டத்தில்தான் இப்பகுதியில் இஸ்லாம் முதலில் வந்தது. மேற்கு ஆப்பிரிக்க பேரரசுகளின் வீழ்ச்சிக்கு பிறகு நவீன கினியில் பல்வேறு ராஜ்யங்கள் இருந்தன. ஃபுலானி முஸ்லிம்கள் மத்திய கினியில் உள்ள பூடா ஜாலோனுக்கு குடிபெயர்ந்து 1735 முதல் 1898 வரை மாற்று ஆட்சியாளர்களுடன் இஸ்லாமிய அரசை நிறுவினர். வசோலு பேரரசு 1878 முதல் 1898 வரை நடந்த ஒரு குறுகிய கால பேரரசாகும். கினியின் காலனித்துவ காலம் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரெஞ்சு இராணுவ ஊடுருவலுடன் தொடங்கியது. பிரெஞ்சுக்காரர்கள் கோட்டைகளை கட்டி கரையோர நகரங்களை ஆக்கிரமித்து பின்னர் படிப்படியாக உள்நாட்டில் காலூன்றினர். பிரெஞ்சு பேரரசு முதலில் செனகல் காலனியின் ஒரு பகுதியை நிர்வகித்தது. ஓசலு மாநிலத்தின் மான்சா மாலின்கே வம்சாவளியின் தலைவர் சமோரி டூரே 1898 அவர் அடைந்த தோல்வியால் கினி மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் கட்டுப்பாடு பிரான்சுக்கு கைமாறியது. கினியின் தற்போதைய எல்லைகள் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் பேச்சுவார்த்தை மூலம் உறுதி செய்யப்பட்டு டக்கரில் வசிக்கும் கவர்னர் ஜெனரல் மூலம் நிர்வகிக்கப்பட்டது. 1958 பிரெஞ்சு 4வது குடியரசு அரசியல் உறுதியற்ற தன்மை காரணமாகவும் அதன் காலனிகளை கையாள்வதில் ஏற்பட்ட தோல்விகள் காரணமாகவும் சரிந்தது. பிரெஞ்சு 5வது குடியரசு 28 செப்டம்பர் 1958 நடந்த வாக்கெடுப்பின் மூலம் சுயாட்சிக்கான தேர்வை காலனிகளுக்கு வழங்கியது. மற்ற காலனிகளைப் போலல்லாமல் கினி சுதந்திரத்திற்கு அதிக அளவில் வாக்களித்தது. 1957 நடந்த பிராந்திய தேர்தல்களில் 60 இடங்களில் 56 இடங்களை அகமத் செகோ டூரே தலைமையிலான கினி ஆப்பிரிக்க ஜனநாயக பேரணியின் ஜனநாயக கட்சி கைப்பற்றியது. பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேறினர். 2 அக்டோபர் 1958 கினி தன்னை ஒரு இறையாண்மை மற்றும் சுதந்திர குடியரசாக அறிவித்தது. செகோ டூரே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டூரே ஜனாதிபதியாக 47 ஆண்டு காலத்திற்கு போட்டியின்றி மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது அரசாங்கம் கருத்து வேறுபாடுகளை சகித்துக் கொள்ளவில்லை. ஆயிரக்கணக்கானவர்களை சிறையில் அடைத்தது, பத்திரிகைகளை முடக்கியது. செகோ டூரே 26 மார்ச் 1984 அமெரிக்காவில் இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு இறந்தார். அவருக்கு பதிலாக இடைக்கால ஜனாதிபதியாக லூயிஸ் லான்சானா பெவோகுய் நியமிக்கப்பட்டார். 1984 ஏப்ரல் 3 பிடிஜி ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க இருந்தது. அரசியலமைப்பின் கீழ் அந்த நபர் மட்டுமே ஜனாதிபதிக்கான வேட்பாளராக இருந்திருப்பார். அந்த கூட்டத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கர்னல்கள் லான்சனா காண்டே மற்றும் டியாரா ட்ரேரே ஆகியோர் சதி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றினர். காண்டே ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டார். டியாரா பிரதம மந்திரியாக டிசம்பர் வரை பணியாற்றினார். 23 டிசம்பர் 2008 அவர் இறக்கும் வரை காண்டே ஆட்சியில் இருந்தார். அவர் இறந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு மௌசா டாடெஸ் கமாரா ஒரு ஆட்சி கவிழ்ப்பில் கட்டுப்பாட்டை கைப்பற்றினார். தன்னை ஒரு இராணுவ ஆட்சிக்குழுவின் தலைவராக அறிவித்தார். ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிரான போராட்டங்கள் வன்முறையாக மாறியது. 28 செப்டம்பர் 2009 கமாரா ஜனாதிபதியாக வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மக்கள் கூடியிருந்தனர். கூடியிருந்த மக்களை தாக்குமாறு இராணுவ ஆட்சிக்குழு அதன் வீரர்களுக்கு உத்தரவிட்டது. 157 பேர் கொல்லப்பட்டனர்.
பலாத்காரம், உடல் உறுப்புகளை சிதைத்தல் மற்றும் கொலை செய்தல் போன்ற வெறியாட்டத்தில் சிப்பாய்கள் ஈடுபட்டனர். அவர் கினி ஜனாதிபதியாக 23 டிசம்பர் 2008 முதல் 15 ஜனவரி 2010 வரை பணியாற்றினார். சுதந்திரத்திற்கு பிறகும் பல்லாண்டுகால சர்வாதிகார ஆட்சிக்கு பிறகும் கினியின் முதல் ஜனநாயக தேர்தல் 2010 நடந்தது. ஆல்பா காண்டே ஒரு மூத்த எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஜனாதிபதி ஆனார். அவர் 2015 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் 3வது முறையாக போட்டியிட அரசியலமைப்பை மாற்றிய போது எதிர்ப்புகளை எதிர்கொண்டார். செப்டம்பர் 5, 2021 அன்று ஜனாதிபதி மாளிகைக்கு அருகே பல மணி நேர துப்பாக்கிச் சூடுகளுக்கு பிறகு லெப்டினன்ட் கர்னல் மாமடி டூம்புயா அரசு தொலைக்காட்சியின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி ஜனாதிபதி ஆல்பா காண்டேவின் அரசாங்கம் கலைக்கப்பட்டதாகவும் நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டதாகவும் அறிவித்தார். மாலைக்குள் ஆயுதப்படைகளின் கட்டுப்பாட்டை ஆட்சியாளர்கள் அறிவித்தனர். செப்டம்பர் 6ஆம் தேதிக்குள் இராணுவம் அரசு நிர்வாகத்தை முழுமையாக கட்டுப்படுத்தியது. சிவில் நிர்வாகத்தை அதன் இராணுவ பிரதிநிதியுடன் மாற்றத் தொடங்கியது. லெப்டினன்ட் கர்னல் டூம்புயா தன்னை தலைவராக கொண்டு நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திக்கான தேசிய குழுவை அமைத்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய உத்தரவிட்டார். ஊழல், மனித உரிமை மீறல்கள் மற்றும் தவறான நிர்வாகம் என்று ஆல்பா காண்டேவின் மீது மாமடி டூம்புயா குற்றம் சாட்டினார். சர்வாதிகாரிகளின் சமையலறையில் கிடந்த ஜனநாயகம் வெளியே வந்து கண்ணை திறப்பதற்குள் துப்பாக்கி முனையில் கைதாகி போனது.